அன்பு மாணவ கண்மணிகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல, இன்னைக்கு வகுப்புல அறுதியில்லா கெழுக்கள் வழிமுறை அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப ஒரு கணக்குல கொடுக்கப்பட்ட விவரங்களை பயன்படுத்தி அறுதியில்லா கெழுக்கள் வழிமுறையின் மூலம் ஒரு பல்லுறுப்புக்கோவையை கட்டமைக்கலாம். அப்ப அறுதியில்லா கெழு வழிமுறை எதுக்கு பயன்படுதுன்னா, ஒரு பல்லுறுப்புக்கோவையை கட்டமைக்க பயன்படுது. ஓகேவா? அப்போ இந்த பல்லுறுப்புக்கோவைன்னா என்ன சார் நமக்கு? இப்போ நமக்கு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎன் எக்ஸின் அடுக்கு என் ப்ளஸ் ஏ என் மைனஸ் ஒன் எக்ஸின் அடுக்கு என் மைனஸ் ஒன். இப்படியே அது என்ன ஆகிடும், போயிட்டே இருக்கும். ஓகேவா? கடைசியில் ஏ ஜீரோ, அப்புறம் எக்ஸ் பவர் ஜீரோன்னு வரும். எனிதிங் பவர் ஜீரோ ஒன்று இல்லையா, அதனால இதை ஏ ஜீரோன்னு அப்படியே விட்டலாம். இதுதான் ஒரு பல்லுறுப்புக்கோவை. இந்த பல்லுறுப்புக்கோவையை கட்டமைக்க அறுதியில்லா கெழுக்கள் வழிமுறை பயன்படுது. ஓகேவா? சரி, இப்போ ரெண்டு பல்லுறுப்புக்கோவைகள் எப்போ சமம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, அந்த ரெண்டு பல்லுறுப்புக்கோவைகளினுடைய உயர் அடுக்குகளின் உயர் அடுக்குகள்லாம் ரெண்டுமே சமமாக இருக்கணும். கெழுக்கள் சமமாக இருந்தால் அந்த ரெண்டு பல்லுறுப்புக்கோவைகள் சமம். இப்போது அது என்ன சார் கெழுக்கள்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏழு எக்ஸின் அடுக்கு நாலு ப்ளஸ் மூணு எக்ஸின் அடுக்கு மூணு ப்ளஸ் ஐந்து எக்ஸின் அடுக்கு இரண்டு ப்ளஸ் ஒன்று எக்ஸின் அடுக்கு ஒன்று மைனஸ் த்ரீ இல்லை ப்ளஸ் த்ரீ. இது ஒரு பல்லுறுப்புக்கோவை. இப்போ இதனுடைய படி அடுக்கு பார், படி எது? நாலு. படினா நாலு. அப்போ இதனுடைய குணகம் என்ன இருக்கு? ஏழு. இப்போ அதே போல இன்னொரு பல்லுறுப்புக்கோவை எடுக்கிறேன், பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மூன்று எக்ஸின் அடுக்கு நாலு ப்ளஸ் இரண்டு எக்ஸின் அடுக்கு மூன்று ப்ளஸ் இரண்டு எக்ஸின் அடுக்கு இரண்டு ப்ளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. இப்போ இங்கே பாரு, இதனுடைய உயர் அடுக்கு பாரு, இதனுடைய உயர் அடுக்கு என்ன இருக்கு? நாலு. நாலு. அப்போ இது ரெண்டும் சர்வசமமா? இல்லை. ஏன்னா என்னவா இருக்கணும்? கெழுக்கள் சமமாக இருக்கணும். அப்போ கெழுக்கள் சமம்னா இது என்னவா இருக்கணும்? இங்கே ஏழு. கெழுக்கள் சமம், அப்போ இதுவும் ஏழு அப்படின்னு வந்தால் இது ரெண்டு பல்லுறுப்புக்கோவைகள் சர்வசமம். ஓகேவா? இதில் டவுட் இல்லை உங்களுக்கு? ரைட். இப்போ எடுத்துக்காட்டு பதினாறு பாருங்க, ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின். எடுத்துக்காட்டு பதினாறு ஒரு த்ரீ மார்க். எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்னு கொடுத்துருக்கானா, எஃப் ஆஃப் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்கானா, மேலும் எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்கான். ஆக அமையும் இருபடி பல்லுறுப்புக்கோவை எஃப் ஆஃப் எக்ஸை காண்க. இங்க பல்லுறுப்புக்கோவை இருபடி பல்லுறுப்புக்கோவை எதை கண்டுபிடிக்க சொல்றான்? எஃப் ஆஃப் எக்ஸை காண்க அப்படின்னு கொடுக்குறான். அப்போ இருபடி பல்லுறுப்புக்கோவை அப்படின்னா நமக்கு தீர்வு பாருங்க, இருபடி பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்லியிருக்கிறதா, கொடுக்கப்பட்ட விவரப்படி, கொடுக்கப்பட்ட விவரப்படி இருபடி பல்லுறுப்புக்கோவை என்றதால எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும்னா, ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி இப்படி இருக்கும். கொடுக்கப்பட்ட விவரப்படி எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படி இருக்கும். ஏன்னா இருபடி பல்லுறுப்புக்கோவை, படி இரண்டு. இப்போ என்ன பண்ணுறேன், எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்றுனா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கீங்க? ஜீரோ. இதில் சமன்பாடு ஒன்றுன்னு வச்சிடறேன். இப்போ எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னா இங்கே எக்ஸ் என்ன? ஜீரோ. எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ என ஒன்றில் பிரதியிட. அப்போ இங்கே பாரு, எக்ஸுக்கு ஜீரோ அப்படின்னு நான் ஒன்றில் பிரதிடுறேன். எக்ஸுக்கு ஜீரோ, எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் ஜீரோ. ஏ ஜீரோ ஸ்கொயர் பி ஜீரோ ப்ளஸ் சி. எஃப் ஆஃப் ஜீரோக்கு என்ன கொடுத்துருக்கான்? ஒன்று. ஜீரோ டு எனிதிங் ஜீரோ, ஜீரோ டு எனிதிங் ஜீரோ சி. அப்போ இங்கே நமக்கு என்ன வந்துடுச்சு? சி ஈக்குவல் டு ஒன்று. இது ஓகேவா? அடுத்தது எஃப் ஆஃப் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்கானா, எஃப் ஆஃப் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா
எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ என ஒன்றில் பிரதியிட. ஓகேவா? அப்போ என்ன ஆகும் பாரு, இது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படின்னு ஒன்றில் பிரதியிடுறேன். இப்போ இதான ஒன்று, எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் டூ. ஓகேவா? ஏ எக்ஸுக்கு மைனஸ் டூ பிளஸ் பி எக்ஸுக்கு மைனஸ் டூ பிளஸ் சி. இது ஓகேவா பாருங்க. இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் டூக்கு என்ன கொடுத்துருக்கான், ஜீரோ. மைனஸ் ரெண்டு வர்க்கப்படுத்தினா நாலு, நாலு ஏ. பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டூ பி பிளஸ் சின்னு வரும். ஓகேவா? இப்போ இதை ஒரு சமன்பாடு, இது ஒன்றுனா இதை சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கோ. அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்கான், எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு என்ன, ஒன்று. எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று என சமன்பாடு ஒன்றில் பிரதியிட. சமன்பாடு ஒன்றில் பிரதியிட. அப்போ ஒன்றுன்னு இதானே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஒன்று ஈக்குவல் டு ஏ. ஏ எக்ஸ் என்ன ஒன்று பிளஸ் பி எக்ஸ் என்ன ஒன்று பிளஸ் சி. சிக்கு மதிப்பு தான் நீ ஒன்றுனு கண்டுபிடிச்சிருக்கிற, இதை எடுத்து இங்கே நான் கொடுத்துட்டேன். இப்போ இது எஃப் ஆஃப் ஒன்றுக்கு மதிப்பு என்ன, ஜீரோ. ஒன்று ஸ்கொயர் ஒன்று தானே, ஏ இன்ட்டு ஒன் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஒன் பி. இங்கே ஒன்றுன்னு இருக்குல்ல, இதை அப்படியே போட்டு இதை சமன்பாடு மூணுன்னு வச்சுக்கோ. ஈஸியாக இருக்கா இது? இதுமாதிரி பிரதியிடுக்கலாம்ல, ஒடுக்கப்பட்ட விவரங்கள் படி இப்படி பிரதியிட்டுடு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டையும் மூணையும் தீர்க்கலாம். ரெண்டு மூணை தீர்க்கணும், சமன்பாடு ரெண்டு கமா மூணை தீர்க்க. எப்படி சார் தீர்க்கலாம், ரெண்டை ரெண்டை அப்படியே போட்டுறேன் அப்படின்னு அர்த்தம், ஒன்னால் பெருக்கிடுறேன். ஃபோர் ஏ மைனஸ் டூ பி ப்ளஸ் சி, ஜீரோ இன்ட்டு ஒன்று ஜீரோ. மூணை இங்கே பாருங்க, பி இருக்கா, ரெண்டால் பெருக்கிடுறேன். அப்போ இது ரெண்டு ஏ ப்ளஸ் ரெண்டு பி, ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு, ஜீரோ இன்ட்டு ரெண்டு ஜீரோ. இப்போ இதை அப்படியே என்ன பண்ண போகிறேன், இங்கே கூட்ட போகிறேன். ப்ளஸ் டூ பி மைனஸ் டூ பி கேன்சல் ஆகிடுச்சா, ஆறு ஏ இங்கே டூ சி ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இது என்ன பண்ணிடலாம், ரெண்டால் வகுத்துடலாமா ரெண்டு பக்கமும். அப்போ இது என்ன ஆகிடும் பாரு, மூணு ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரும். பாரு இங்கே சிக்கு மதிப்பு நம்ம இங்கே ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அப்போ இங்கே சிக்கு மதிப்பு ஒன்றுன்னு போட்டுடுறேன். அப்போ இது என்ன ஆகிடும், ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணுன்னு போட்டலாமா. ஓகேவா? இப்போ இதை மூணால் நீ வகுத்தலாம், மூணால் வகுத்தினா இது என்ன ஆகிடும், ரெண்டு ஏ இது என்ன ஆகிடும் ஒன்று. அப்போது ப்ளஸ் ஒன்று அந்த பக்கம் போனால் மைனஸ் ஒன்று, ஏ தானே உனக்கு தேவை, பெருக்கல் ரெண்டு என்ன ஆகிடும் வகுத்தல். சிறப்பு வச்ச பாரு, அப்போது ஏ மதிப்பு உனக்கு இங்கே என்ன வந்திருக்கு, மைனஸ் ஒன்று பை ரெண்டு. ஏற்கனவே உனக்கு சி தெரியும், ஓகேவா, இது ஏ வந்துடுச்சு. இப்போ உனக்கு என்ன தேவை, பி மதிப்பு தேவை. இப்போ ஏ மதிப்பை மூன்றில் பிரதியிட பாரு, ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பை ரெண்டு என சமன்பாடு மூணில் பிரதியிட. அப்போ மூணில் பாரு, ஜீரோ ஏக்கு என்ன மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் பி தானே கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் ஒன்று. ஒன்றில் ஒன் பை டூ போனால் ஒன் பை டூ, அந்த ஒன் பை டூ இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஒன் பை டூ. சிறப்பு வச்சா பாரு, அப்போது பியின் மதிப்பு என்ன வந்துடுச்சுங்க, மைனஸ் ஒன் பை டூன்னு வந்திருக்கா. இப்போ நீ என்ன பண்ணலாம், ஏ பி சி மதிப்பை ஒன்றில் பிரதியிட. ஏ கமா பி கமா சிஐ சமன்பாடு ஒன்றில் பிரதியிட. ஓகேவா? அப்போது அந்த சமன்பாடு ஒன்றில் பிரதியிட்டினா ஒன்று என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு இருக்கா, ஏக்கு மதிப்புன்னா மைனஸ் ஒன் பை டூ எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் ஒன் பை டூ எக்ஸ் ஸ்கொயர். அப்புறம் என்ன இருக்குது,
பிளஸ் பி எக்ஸ், பிக்குனா மைனஸ் ஒன் பை டூ, மைனஸ் ஒன் பை டூ எக்ஸ் பிளஸ் சி என்ன ஒன் ஒன்னு போட்டேன். இப்போ இதை இப்படியே விட்டுடலாம், இல்லை இந்த ரெண்டு எல்சியை வச்சு போடலாம், இல்லை அப்படியே விட்டுடுங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க். புரியுதா இது எப்படி போட்டோம் தெரியுதாயா? என்ன பண்ணியிருக்கு, எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று கொடுத்துருக்கான், எஃப் ஆஃப் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்துருக்கான், எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்துட்டான். ஆக அமையும் இருபடி பல்லுறுப்புக்கோவை எஃப் ஆஃப் எக்ஸை காண்க. பார், இருபடி படி எக்ஸின் அடுக்கு ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ இங்கே என்ன பண்ணோம், கொடுக்கப்பட்ட விவரப்படி நம்ம அதானே சொன்னோம், ஒரு பல்லுறுப்புக்கோவை எப்படி கட்டமைக்கலாம், ஒரு வினால கொடுக்கப்பட்ட விவரங்களை அறுதியில்லா கெழுக்கள் வழிமுறையை பயன்படுத்தி ஒரு பல்லுறுப்புக்கோவையை கட்டமைக்கலாம். இப்போ பல்லுறுப்புக்கோவை வந்துடுச்சா பாருங்க, ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ண, எக்ஸுக்கு ஜீரோ அப்படின்னு எங்கே கொடுக்குற சமன்பாடு ஒன்றில் பிரதியிட்டேன், அப்போ சிக்கு மதிப்புனா வந்துடுச்சு ஒன்றுன்னு வந்துடுச்சு. அடுத்து என்ன பண்ணுற, எக்ஸுக்கு மைனஸ் டூன்னு ஒன்றில் பிரதியிடுற ஒரு சமன்பாடு வந்தது, எக்ஸுக்கு ஒன்றுன்ட்டு ஒன்றில் பிரதியிடுற இன்னொரு சமன்பாடு, ரெண்டையும் மூணையும் தீர்க்கும் போது ஏக்கு மதிப்பு வந்தது. அந்த ஏவை மூணில் கொடுத்தினா பிக்கு மதிப்பு வந்தது. இப்போ இந்த ஏ பி சி மதிப்புகளை ஒன்றில் பிரதியிட்டால் உனக்கு அந்த தேவையான பல்லுறுப்புக்கோவை, இருபடி கொண்ட பல்லுறுப்புக்கோவை எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிடுச்சு. ஓகேவா பாருங்க. ஸோ அப்போ அறுதியில்லா கெழுக்களுடைய வழிமுறை, அதனுடைய பயன் என்னன்றது தெரியுதா உங்களுக்கு? இப்போ அதே மாதிரி எடுத்துக்காட்டு பதினேழு இருக்கு. இப்போ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க், இதுவும் நமக்கு த்ரீ மார்க் தான். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான் பாரு, எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு பை ஐந்து கமா ஒன்று ப்ளஸ் ரூட் மூணு ஆகிய பூஜ்ஜியங்களையும் அப்படின்னா இது ரெண்டு காரணிகள்னு அர்த்தம். எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் எயிட் என்ற நிபந்தனையை நிறைவு செய்யும் முப்படி பல்லுறுப்புக்கோவையை காண்க. இங்கே பாரு முப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ முப்படினா ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி, அதானே முப்படி. இப்போ இங்கே கொடுக்கப்பட்ட விவரப்படி இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும். கொடுக்கப்பட்ட விவரப்படி தீர்வு கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் பாரு, கொடுக்கப்பட்ட விவரப்படி என்ன செய்யலாம் பாருங்க. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஃபைவ்னா நம்ம இப்போ இங்க எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஃபைவ் 2 பை ஃபைவ். இப்போ ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ ஒரு விகிதமுறா எண் தானே, விகிதமுறா எண்களில் எப்பவுமே மூலங்கள் ஒரு ப்ளஸ்னு அடுத்தது என்ன இருக்கணும், மைனஸாக இருக்கணும். இன்னொரு மூலம் என்ன ஆகிடும், ஒன் மைனஸ் ரூட் த்ரீ, இதை நீ மறக்கக்கூடாது. ஒன்று ப்ளஸ்ஸாக இருந்தால் இன்னொன்று என்னவாக இருக்கணும், மைனஸாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணுவேன், ஒரு முப்படி சமன்பாடு அமைக்கணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு டூ பை ஃபைவ்னா மைனஸ் டூ பை ஃபைவ்னு போட்டுரு, ஓகேவா? இன்ட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ மைனஸ் ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீன்னு போட்டுரு, இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் த்ரீ அப்படின்னு போட்டுரு. சிரமிச்சா பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம், இங்கே இதை ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ பை ஃபைவ் இன்ட்டு, இப்போ நான் என்ன பண்ணுற மாதிரி இது, இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னை ஒன்றா சேர்த்துடுறேன், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ரூட் த்ரீன்னு போடுறேன் நம்ம வசதிக்காக, இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரூட் த்ரீ அப்படின்னு போட்டுட்டேன். இப்போ இங்கே நீ என்ன பண்ணுவ, ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ பை ஃபைவ்னு போட்டுடலாமா? இப்போது நல்லா கொஞ்சம் கவனிக்கணும், நீங்கள் டென்த்துலலாம் படிச்சிருப்பேன், நம்ம அல்ஜிப்ரா இயற்கணிதம் தான். பாரு, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு இருக்கா, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ இதானே ஏ, ஏ ஸ்கொயர் மைனஸ் இதானே பி, பி ஸ்கொயர். இப்படி போடலாமா பாரு, இது எப்படி வந்தது நமக்கு, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த முற்றுரிமை
நம்ம இதில் படிச்சிருப்போம்ல அல்ஜிப்ரால, இயற்கணிதத்தில் டென்த்திலே படிச்சிருப்பீங்க நீங்கள், அதை பயன்படுத்தி இந்த இடத்துல இது ஏ இது பி இது ஏ இது பி இப்படி எழுதியிருக்கோம். இப்போ இது என்ன ஆகும் பாரு, ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ பை ஃபைவ். இதை பாருங்கள், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டோமா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி அப்படின்னு போட்டேன். ரூட் மூணு வர்க்கப்படுத்தினா ரூட் போயிடுமா, மூணு. புரியுதா பாருங்க, இப்படி வந்துடுச்சியா. இப்போ இதை நீ என்ன பண்ணலாம் தெரியுமா, ஏ இன்ட்டு ஏ அப்படியே இருக்குல்ல, ஏ இன்ட் இந்த ஏக்கு நீ மதிப்பு கண்டுபிடிக்கலாம். எதை வச்சு, எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்தா எக்ஸுக்கு ஜீரோன்னு கொடுத்துடணும் உள்ளே. ஏ இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணலாம், இதை அப்படியே வச்சுட்டு இங்கே இன்னும் ஒரு ஸ்டெப் பாருங்க, எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் எட்டு இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ என பிரதியிட. ஓகேவா, அப்போது இது என்ன பாரு, எக்ஸ் இருக்கு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் தானே இருக்கு, எக்ஸ் இருக்கிற இடத்துல ஜீரோ பாரு, ஏ எக்ஸுக்கு ஜீரோ அப்படியே விட்டுட்டோமா, மைனஸ் டூ பை ஃபைவ் போட்டுரு பாரு, எக்ஸுக்கு ஜீரோ ஒன்று, எக்ஸுக்கு ஜீரோ ஜீரோ இன்ட்டு ரெண்டு ஜீரோ, அப்புறம் மைனஸ் மூணு. இப்போ இது என்ன ஆகும் பாரு, ஏ மைனஸ் டூ பை ஃபைவ் ஒன் மைனஸ் த்ரீ என்னையா மைனஸ் இரண்டு, சரியா. இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போது இந்த ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு, நாலு ஏ பை ஐந்துன்னு வரும். எஃப் ஆஃப் ஜீரோக்கு மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் ஜீரோக்கு மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் எட்டு. ஓகேவா, மைனஸ் எட்டு போட்டேன், இந்த எட்டில் நாலு ரெண்டு முறை. அப்போது இங்கே ஏ ஈக்குவல் டு இந்த ரெண்டு குறுக்கு பெருக்கல் பெருக்கிடு மைனஸ் பத்து, ஏ மதிப்பு என்ன வந்துடுச்சு மைனஸ் பத்து. ஓகேவா, அதை இந்த ஒன்றுன்னு வச்சிடலாமா, என ஒன்றில் பிரதியிட. அப்போது ஒன்றில் இதை ஏவை ஒன்றில் பிரதியிட, ஏவை ஒன்றில் பிரதியிட. அப்போ என்ன பாரு, ஒன்று பாரு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏக்கு மதிப்பு என்ன மைனஸ் பத்து. ஓகேவா, ஏக்கு மதிப்பு மைனஸ் பத்து, எக்ஸ் மைனஸ் டூ பை ஃபைவ். இங்கே என்ன பண்ணலாம், இந்த ஐந்து எல்சியம் எடுக்கலாம் நீ, சரியா. அப்போ இது என்ன ஆகிடும், ஐந்து எக்ஸ் மைனஸ் ரெண்டு, இங்கே என்ன இருக்கு ஐந்து. ஓகேவா, அடுத்தது இங்கே என்ன இருக்கும் பாரு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ். ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ தானே, இப்படி இருக்கையா. இப்போ இந்த பத்தில் இந்த ஐந்து ரெண்டு முறை. ஓகேவா, இப்போ நீங்கள் இதை எடுத்து இதோட எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸை பெருக்குனா எக்ஸ் கியூப் முப்படி மூலம் வந்துடுச்சு பாரு. இப்போது இது என்ன பண்ணலாம் பாரு, இது மைனஸ் ரெண்டு இருக்குது, இந்த மைனஸ் ரெண்டை அப்படியே வச்சிடலாம், இந்த ஐந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஐந்து எக்ஸ் கியூப் ஐந்து எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் பத்து எக்ஸ் ஐந்து எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டு பாரு, இது எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். ஓகேவா, ஐந்து எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் பத்து எக்ஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் நாலு எக்ஸ், அப்புறம் மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் நாலு, இப்படி வந்துடுமா. இப்போ இது பாரு, முப்படி கோவை தானே, இந்த மைனஸ் ரெண்டால் இதை அப்படியே பெருக்கி போட்டாலும் போட்டுடலாம், மைனஸ் பத்து எக்ஸ் கியூப். இங்கே பாரு, இது ஒரு மைனஸ் பத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் ஸ்கொயர் வெளியே ஒரு மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸு பாரு, மைனஸ் பத்து எக்ஸு நாலு எக்ஸு, அப்போ இதான பெரிய நம்பர், மைனஸ் ஆறு எக்ஸ் வெளியே ஒரு மைனஸ் ப்ளஸ் பன்னெண்டு எக்ஸ். மாறிலி பாரு, நாலு நாலு மட்டும்தான், மைனஸ் ரெண்டு இன்ட்டு நாலு மைனஸ் எட்டு. அப்போது இதனுடைய அடுக்கு பாரு மூணு. அப்போ இது கொஸ்டினில் என்ன கேட்டால், ஒன்று முப்படி பல்லுறுப்பு கோவையை காண்க, கொஸ்டினில் முப்படி பல்லுறுப்பு கோவையை காண்க. இங்கே படி என்ன இருக்குது பாரு, ரெண்டு புள்ளி பத்தொம்போது
அறுதி இல்லா கெழுக்கள் வழிமுறையை பயன்படுத்தி ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு எட்ஸட்ரா என் மைனஸ் ஒன் பிளஸ் என். இந்த என் என்றது இயல் எண்கள், இதனுடைய கூடுதல் காண்க. இதான் குவஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபைவ் மார்க். இப்போ இதை கூடுதல் என்றதால இந்த கேள்வியை எஸ் ஆஃப் என் குவஸ்டின்லேருந்து எடுத்து எழுதுகிறேன். நான் அப்படியே திருப்பி எழுதுகிறேன். இதை என் பிளஸ் என் மைனஸ் ஒன் பிளஸ் என் மைனஸ் டூ பிளஸ் எட்ஸட்ரா கடைசியில் டூ பிளஸ் ஒன். இதை அப்படியே தலைக்கிட எழுதிட்டுனா இப்படி எழுதிடுறேன். அடுத்து இது என்ன பண்ணுறேன் நான், n ப்ளஸ் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் என் மைனஸ் டூ ப்ளஸ் எட்ஸட்ரா எல்லாம் n மைனஸ்னு அப்படி வருது இல்லை, அதனால் இது மட்டும் ஏன் தனியாக இருக்கணும். இதையும் n மைனஸ் ரெண்டு அப்படின்னு எழுதுகிறேன். இங்கே பாரு, n மைனஸ் n கேன்சல் ஆகிடுமா, மைனஸ் எட்டு மைனஸ் ப்ளஸ் ரெண்டு வந்துடும். அதே போல் ஒன்று பாரு, n மைனஸ் n மைனஸ் ஒன்றுன்னு எழுதுகிறேன். இப்போ இது எல்லாமே என்ற மாதிரி வந்துடுச்சு இல்லை, n மைனஸ் n கேன்சல் ஆகிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன் கொஸ்டின் வந்துடுச்சு. அப்போ இது ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்துலேயும் n இருக்குது, எல்லா உறுப்புலேயும் என்னை பொதுவாக வெளியே எடுத்துடுறேன். ஒன்று ப்ளஸ் இங்கே n மைனஸ் ஒன் ஹோல் டிவைட் பை என்னு இருக்கும் ப்ளஸ் n மைனஸ் டூ ஹோல் டிவைட் பை என்னு இருக்கும் ப்ளஸ் எட்ஸட்ரா ப்ளஸ் என் மைனஸ் டூ ஹோல் டிவைட் பை என்னு இருக்கும் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் ஹோல் டிவைட் பை என். இப்படி வந்துருமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது என் ஒன் ப்ளஸ் இதை ஒன்றுன்னு போட்டுறேன். ஏன் சார் சொல்கிறேன் பாருங்கள், இதுவும் ஒன்று எட்ஸட்ரா இதுவும் ஒன்று ப்ளஸ் ஒன்று. ஏன் அப்படின்னா, சின்ஸ் இந்த இடத்துல என் மைனஸ் ஒன் ஹோல் டிவைட் பை என் இருக்குது பாரியா, என்ன என்னால் வகு ஒன்று மைனஸ் ஒன்று பை என்ன, அப்போ அது ஒன்று விட குறைவாக தானே இருக்கும், அப்போ இது லெஸ் தென் ஒன். அதே மாதிரி என் மைனஸ் டூ ஹோல் டிவைட் பை என் பாரு, என்ன என்னால் வகு ஒன்று மைனஸ் ரெண்டு பை என்ன, ஒன்று விட குறைவு தானே, லெஸ் தென் ஒன். இது மாதிரி இருக்கிறதால நான் என்ன பண்ணிட்டேன், இதெல்லாம் ஒன்று ஒன்றுன்னு போட்டேன். அப்போ இந்த ஈக்குவல் இருக்கு பாரு, அது இன்ஈக்குவல், லெஸ் தான் வரதால லெஸ் தன் ஆர் ஈக்குவல், சமநிலி சமநிலையாக மாறிடும். புரிஞ்சு போச்சா? இப்போ இது என்னாகும் பாரு, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என் ஒன்று 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 எத்தனை முறை இருக்கு பாரு, என் ஒன்று இருக்கு. அப்போது இது என்ன ஆகிட்ட ப்ராக்கெட்டில் இருக்கிறது என், அப்போ இது லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என் ஸ்கொயர். இது புரியுதா? ஒன்று ஒன்று ஒன்றுன்னு கூட்டினா என்ன ஆகிடும், என் முறை தானே இருக்கு, அப்போ என்னு ஆகிடும். ஸோ எஸ் ஆஃப் என் வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என் ஸ்கொயர். இப்போ நமக்கு எண்ணில் ஒரு இருபடி சமன்பாடு, எண்ணில் ஒரு இருபடி சமன்பாடு எழுதுறோம். என்ன சார், எஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ என் ஸ்கொயர் ப்ளஸ் பி என் ப்ளஸ் சி. இந்த இடத்துல ஏ பி சி மெய்யெண்கள். ஓகேவா? இது புரியுதா பாரு? இப்போ ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி தானே இருபடி சமன்பாடு, எக்ஸுக்கு பதில் என் போட்டுட்டேன், ரைட்? இதை ஒரு சமன்பாடுன்னு வச்சிடறேன். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து தெரியும், இப்போ எஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒன்ல எஸ் ஆஃப் என், அப்போ இங்கே என்ன இருக்கும், என் ப்ளஸ் ஒன் தானே இருக்கும், எஸ் ஆஃப் என் பத்து, இது பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று, அப்போ அதுதானே ஒரு உறுப்பு, இது பதினோரு உறுப்பு பத்து உறுப்பு, அப்போ பதினோராவது உறுப்பு தான் அங்கே இருக்கும், அந்த பதினோராவது உறுப்பு தான் என் ப்ளஸ் ஒன், ஏன்னா என் பத்துன்னு இருந்தான். இப்போ நான் இதை அப்படியே என் இருக்கிற இடத்துல என் ப்ளஸ் ஒன்னு இதில் பிரதிட்டுட்டோமா, ஒன்றுல பாரு, ஏ என் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி என்னுக்கு என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி. அடுத்தது மைனஸ் என் அப்படியே போட்டுட்டோமா, அப்படியே தானே இருக்கு, மைனஸ்ன்றதால இதுக்கெல்லாம் குறி மாத்திட்டுமா, மைனஸ் ஏஎன் ஸ்கொயர் மைனஸ் பிஎன் மைனஸ் சி ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் அப்படியே போட்டு. இதில் டவுட் இல்லை இல்லை, என் இருக்கிற இடத்துல என் ப்ளஸ் ஒன் கொடுத்துட்டேன், மைனஸ் அப்போ இது மைனஸ்னு ஆயிடுச்சு, அப்படியே எல்லாம் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் அப்படியே போட்டேன்.
இப்போ இதை ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டுமா? பாரு, என் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பிளஸ் டூ என், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் டூ ஏ பி. இதே பி இன்ட்டு என் பி என், பி இன்ட்டு ஒன் பி பிளஸ் சி மைனஸ் ஏஎன் ஸ்கொயர் மைனஸ் பி என் மைனஸ் சி ஈக்குவல் டு என் பிளஸ் ஒன். அது சரி, ஈக்குவல் டு என் பிளஸ் ஒன் அப்படியே போட்டுருக்கு. இப்போ இங்கே பாரியா, ஏ என் ஸ்கொயர்னு எழுதலாமா? இது ஏ இன்ட்டு ஒன் ஏ டூ ஏஎன், ரைட்? இப்போ இங்கே பாரு, ப்ளஸ் ஏஎன் ஸ்கொயரும் மைனஸ் ஏஎன் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சா? ப்ளஸ் பிஎன்னும் மைனஸ் பிஎன்னும் கேன்சல் ஆகிடுச்சா? ப்ளஸ் சியும் மைனஸ் சியும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ உனக்கு இங்கே என்ன இருக்குது பாரு, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் டூ ஏஎன் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன். இப்போ இதை அப்படியே கெழுக்கள் சமப்படுத்தணும்னு வச்சுக்கோ, என் இல்லாமல் இருக்கிறது ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஒன், என்னோட கெழுக்களை சமப்படுத்தினா டூ ஏ இங்கே என்ன இருக்கப்போ ஒன், டூ ஏ ஈக்குவல் டு ஒன்னுனா ஏ ஈக்குவல் டுனா ஒன் பை டூ. இது ஓகேவா பாரு, டூ ஏ ஈக்குவல் டு ஒன்னுனா ஏ ஈக்குவல் டு ஒன் பை டூ. அடுத்தது என்ன பண்ணுற, இப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஒன், ஏக்கு ஒன் பை டூ நாங்கள் பிரதியிட்டோன்னு வச்சுக்கோம், இதில் பிரதியிட்டினா ஏ ப்ளஸ் ஒன் பை டூ ஈக்குவல் டு ஒன், ஏ ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஒன் பை டூ ஆகிடும் ஒன் பை டூ. அப்போ ஏவும் சாரி ஏக்கு தானே ஒன் பை டூ கொடுப்பேன், அப்போ இது பின்னு வரும், பி அப்படியே இருக்கும். அப்போ பி ஈக்குவல் டு ஒன் பை டூ. சிறப்பாச்சா பாருங்க, பி ஈக்குவல் டு ஒன் பை டூ. ஸோ ஏ மதிப்பு பி மதிப்பு வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஒன் என் ஈக்குவல் டு ஒன்னு நான் கொடுக்குறேன், என் ஈக்குவல் டு ஒன் இம்ப்ளைஸ் எஸ் ஆஃப் என் என்ன ஆகிடும், எஸ் ஆஃப் ஒன்னு ஆகிடுமா? ஒன் என்னுக்கு ஒன் கொடுத்தா ஏ, என்னுக்கு ஒன் கொடுத்தா பி ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இப்போ என் ஈக்குவல் டு ஒன், அப்போ எஸ் ஆஃப் என் என்ன ஆகிடும் ஒன் தானே, ஏக்கு மதிப்பு என்ன ஒன் பை டூ ப்ளஸ் பிக்கு மதிப்பு என்ன ஒன் பை டூ ப்ளஸ் சி, ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை டூ ஒன், அந்த ஒன் இந்த பக்கம் வந்து என்ன ஆகிடும் ஒன் மைனஸ் ஒன். அப்போ சி ஈக்குவல் டு ஜீரோன்னு ஆயிடுச்சு. சரி பச்சா பாருங்க, இப்போ இந்த ஏபிசியை ஒன்னில் பிரதியிட, ஏகமா பிகமா சிஐ ஒன்னில் பிரதியிட. ஒன்று பாரு, எஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு ஏஎன் ஸ்கொயர், ஏ என்ன ஒன் பை டூ என் ஸ்கொயர், ப்ளஸ் பி என்ன ஒன் பை டூ பி என், சி என்ன ஜீரோ. இந்த டூ எல்சியம் எடுத்துட்டீங்கன்னா என் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஹோல் டிவைடட் பை டூ. அப்போ இதை ஒன் பை டூ என் 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 பொதுவாக வெளியே எடுத்துரு, என் இன்ட்டு என் என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் போட்டீங்கன்னா என் இன்ட்டு ஒன் ஒன். அப்போ இதை என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் ஹோல் டிவைடட் பை டூ. இது தானையா இயல் எண்களின் கூடுதல், ஓகேவா?